நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் அன்பான ஜோஸ்வா டிவி நேயர்களுக்கும் அன்பான திருச்சபையின் மக்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எனது அன்பான வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். நான் சார்ந்திருக்கக்கூடிய சுரண்டை ரெட்மேன் சுவிசேஷ குழுவின் மூலமாக அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இதற்கு காரணமாக இருந்த அன்பண்ணன் சாலமன் அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஜோஸ்வா டிவிக்காக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து வளர்ந்து பெருகவும் சுவிசேஷமானது அநேக பகுதிகளுக்கு இந்த டிவியின் மூலமாக செல்வதற்கு நீங்கள் யாவர் உற்சாகமாக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, கிருபையாய் கொடுத்த அந்த நல்ல நாளுக்கு ஆகமுக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நீர்தாமே கொடுத்த நல்ல தருணத்திற்கு ஆகமுக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, விசேஷமாக இந்த ஜோஸ்வா டிவிக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். யோசுவா ஆண்டவரை மோசேக்கு பின்பதாக தேசங்களை சுதந்திரிப்பதற்கு காரணமாய் இருந்தது போல இந்த டிவியும் கூட உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாக அநேக இடங்களை சுதந்திரிப்பதற்கு காரணமாய் இருக்க நீர்தாமை உதவி செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பல நிலைமையிலிருந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் உடைய கருத்தில் தருகிறோம். மெய்யான சந்தோஷத்தை சமாதானத்தை ஒருவருக்கு நீர்தாமை அருளி செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமே. இந்த நாளிலும் கூட நாம் லெந்து நாட்கள் தபசு காலங்கள் என்று சொல்லி ஆசிரித்து வருகிறோம். பலர் விசேஷமாக உபவாசித்து நாம் ஜெபிக்கிறோம், அதிகமாக வேதத்தை வாசிக்கிறோம், இன்னும் பல நல்ல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் பேசக்கூடிய காரியம் அடிப்படை வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளிலும் செய்ய வேண்டிய சில காரியங்களை குறித்து சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற ஆசைப்படுகிறேன். வேதாகம் வைத்திருக்கக்கூடியவர்கள் யாவரும் எடுத்துக்கொள்ளலாம். எபேசியர் 4 திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 25 இவ்வாறு சொல்லுகிறது, நீங்கள் பொய்களை களைந்து விட்டு என்று சொல்லுகிறது. இன்று பொய் என்று சொன்னால் அநேகர் சர்வசாதாரணமாக பேசி கொண்டிருக்கிறோம். பொய் பேசுவது தவறு என்று நமக்கு தெரிந்தாலும் பல வேளைகளிலே அது ஒரு சந்தர்ப்பத்திற்காகவோ அல்லது ஒரு விளையாட்டிற்காகவோ நாம் பொய் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பொய்யை களைந்து அவனவன் மெய்யை பேச கடவன் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தலே நாம் பார்க்கிறோம், பொய்யர் அனைவரும் 2 மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. எனவே அது விளையாட்டுக்காக சொன்னாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே சொன்னாலும் சரி, பிள்ளைகள் மற்றவரிடத்தில் சொன்னாலும் சரி, நண்பர்களிடத்திலே நாம் விளையாட்டாக சொன்னாலும் சரி, பொய் என்பது தவறு என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த லெந்து நாட்கள் மட்டுமல்ல, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் பொய்யை களைந்து விட்டு மெய்யை பேசுவது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பரிசுத்தத்தை அதிகரிப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அடுத்ததாக நாம் பார்த்தால் 26 சொல்லுகிறது, கோபத்தை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு கோபம் என்று சொன்னால் சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை சர்வசாதாரணமாக கோபப்படுகிறோம். என்ன காரணம் என்று சொல்லி இல்லாமல் கூட பல வேளைகளிலே கோபப்படுகிறோம். இன்றைக்கு அநேக மருத்துவர்கள் சொல்லக்கூடியது, அநேகருக்கு சுகர் இருக்கிறது, பிரஷர் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். தேவையில்லாத காரியங்களுக்காக நாம் கோபப்படும் பொழுது நம்முடைய இரத்த ஓட்டமானது வித்தியாசமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கோபம் என்பது ஒரு மனிதனுடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. மோசேயை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பூமியிலே வாழ்ந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 600,000 புருஷர்கள் மட்டுமே பார்க்கிறோம். அடுத்து பெண்கள், பிள்ளைகள், கால்நடைகள், பல லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கே இன்று பல பாடுபடுகிறோம், பல கஷ்டங்களை நாம் படுகிறோம். ஆனால் மோசேயை நினைத்து பாருங்கள், பல லட்சம் மக்களை நடத்தி வருகிறார். வழியிலே பல்வேறு விதமான இடையூறுகள், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, புசிப்பதற்கு ஆகாரம் இல்லை,
கால்நடைகளுக்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லி பல்வேறு விதமான வாக்குவாதங்கள் மோசேக்கு விரோதமாக எழுப்பப்படுகிறது. ஆனாலும் மோசே சாந்தமாக எல்லாவற்றையும் சமாளித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல நமக்கு அதிகமாக கோபம் வரக்கூடிய வேளைகளிலே வேதத்தை நாம் திறந்து வாசித்தால் வேத வசனங்கள் நமக்கு ஆறுதலை தரும். எனவே இந்த அநேகரை பார்த்தால் சிலர் சொல்வார்கள், எனக்கு மூக்குக்கு மேலே கோபம் வந்துவிடும் என்று சொல்வார்கள். சிலரை பார்த்தாலே சொல்வார்கள், இவர் முற்கோபி என்று சொல்வார்கள். அது நல்ல காரியம் அல்ல. வேதவசனம் சொல்லுகிறது, நான் கோபத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்த நாட்களிலே உபவாசிக்கலாம், ஜெபிக்கலாம், வேதத்தை அதிகமாக வாசிக்கலாம். குடும்பத்து மக்களோடு நாம் எவ்வாறு இருக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோமா? நண்பர்களோடு சமாதானமாக இருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் கோபத்தை விட்டுவிடுவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அது பயனுள்ளதாக காணப்படும். சரீர பிரகாரமாக எடுத்துக்கொண்டாலும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பயனுள்ளதாக காணப்படும். எனவே கோபத்தை விட்டு விடுவது நமக்கு ஒரு முக்கியமான காரியமாக வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அடுத்து நாம் பார்க்கிறோம் 29 எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. நான் பாடசாலையில் வேலை பார்க்கிறேன். சில பெற்றோர் வந்து என்னிடத்திலே சொல்வார்கள், என் மகன் கெட்ட வார்த்தையை பேசுகிறான், என் மகள் கெட்ட வார்த்தையை பேசுகிறாள், நீங்கள் கண்டிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதை நாம் நன்றாக கவனித்து பார்த்தால் அது கெட்ட வார்த்தையா அல்லது பிள்ளைகள் வீட்டிலே நாம் பேசக்கூடியதை கேட்ட வார்த்தைகளா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். சில 10 பேசினால் தமாசாக 2 கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். சர்வசாதாரணமாக ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, கெட்ட வார்த்தை பேசி பார்த்தால் அது சில வேளைகளிலே அது மகிழ்ச்சியாக நமக்கு தோன்றலாம். ஆனால் பலருடைய மனதை அது புண்படுத்துகிறதாக காணப்படுகிறது. பவுலுடையார் அழகாக எழுதுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அநேகர் பிள்ளைகளை பார்த்து சர்வசாதாரணமாக கெட்ட வார்த்தைகளை பேசுவார்கள், நண்பர்களிடத்திலே கெட்ட வார்த்தைகளை பேசுவார்கள். சிலர் இப்பொழுது தேர்தல் நேரம் இருக்கிறது, ஒரு தலைவர் அரசியல் தலைவர் மற்ற தலைவரை பார்த்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவார்கள். அதை நாம் பேசி காட்டுவது கூட ஒரு நல்ல பழக்கம் அல்ல. எனவே நமக்கு இந்த ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கெட்ட வார்த்தை ஒன்றும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நம்மை ஒருவர் பார்த்தாலே ஓகோ, இவர் தேவ பிள்ளை வருகிறார், தேவ மனிதர் வருகிறார், இவருடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் புறப்படும் என்று சொல்லி நம்முடைய வீட்டாரும் சாட்சி கொடுக்க வேண்டும். நம்மோடு பழகக்கூடிய சக நண்பர்களும் சக விசுவாசிகளும் சக ஊழியர்களும் கூட நம்மை பார்த்து சாட்சி கொடுக்க வேண்டும். எனவே கெட்ட வார்த்தைகள் பேசுவதை நாம் தவிர்த்து விடுவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக காணப்படும். அடுத்ததாக 31 சொல்லுகிறது, எல்லா விதமான கோபம், மாய்மாலம், கசப்பு, பொல்லாப்பு என்று சொல்லி அநேக பழக்க வழக்கங்கள் நம்மிடத்திலே காணப்படுகிறது. சிலரை குறித்ததான வைராக்கியங்கள், தப்பான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உறவினராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், சிலருடைய பெயரை சொன்னாலே சிலருக்கு கசப்பாக தோன்றுகிறது. அப்படியல்ல, ஆண்டவர் நமக்கு பரமநல ஜெபத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறார், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நாங்கள் செய்யக்கூடிய தப்பிதங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே யாராக இருந்தாலும் சரி, நம்மிடத்தில் காணப்படக்கூடிய கசப்பான எண்ணங்கள், தப்பான எண்ணங்கள், வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுவது ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பழக்கங்களிலே ஒன்று. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், சமீபத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், அல்லது யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பான எண்ணங்கள், தப்பான அபிப்பிராயங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் எல்லா நேரத்திலும் சாந்தமாக சமாதானமாக இருப்பது நல்லது என்று சொல்லி வேதவசனம் கற்றுக் கொடுக்கிறது. அடுத்ததாக அதிலே கடைசி வசனம் 32 அழகாக சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உண்மையாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னிக்கிறது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது. அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறந்த பொழுது நமக்கு நன்றாக தெரியும், அவர் முதலாவது சொன்ன வசனம்,
பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். அவரை சிலுவையில் அடிந்தவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, பிரதான ஆசாரியர்கள், ஜனத்தின் மூப்பர்கள், வேத பாரகர்கள் அல்லது தேசத்தின் அதிபதிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா வகையிலும் நல்ல அறிவுடையவர்கள்தான். இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்திருந்தும் சிலுவையிலே அறைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வேளையில் கூட இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து முறுமுறுக்கவில்லை, தேவையில்லாத வார்த்தைகளை பேசவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது மன்னிப்பு, மன்னிப்பு, மன்னிப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்காக நல்ல பாதையை அமைத்து கொடுத்திருக்கிறார். அவருடைய பாதையை பின்பற்றக்கூடிய நாம் எல்லாரும் கூட ஆண்டவரே நீர் காட்டிய வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும். நமக்கு ஒரு பெயர் உண்டு, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார்கள். கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்து பிளஸ் அவன், கிறிஸ்துவும் அவனும் இணைந்தவன். கிறிஸ்தவள் என்று சொன்னால் கிறிஸ்து பிளஸ் அவள், கிறிஸ்துவோடு கூட இணைந்தவள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை நம்முடைய சமூகத்திலே நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அருமையான பிள்ளைகளே, திருச்சபின் பிள்ளைகளாக இருக்கலாம், கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லி பெயர் பெற்று கொண்டு நம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலே திடப்படுத்தல் என்று ஒன்று கொடுப்பார்கள். அந்த நாளிலே பாடல் பாடுவார்கள், சாட்சிகள் இயேசுவின் சாட்சிகள், சாட்சிகள் நாங்கள் உலகமெங்கும் சாட்சிகள் என்று பாடுவார்கள். எங்கள் ஊரில் சாட்சிகள், எருசலேமில் சாட்சிகள், யூதயாவில் சாட்சிகள், சமாரியாவில் சாட்சிகள் என்று சொல்லி பாடுவார்கள். பாடுவது எல்லாருக்கும் எளிதான காரியம், ஆனால் நாம் பாடுகிறபடி வாழ்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கிருபையாக இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறார். கடந்த 2020 எடுத்துக்கொள்வோமானால் லெந்து நாட்களிலே 2வது வாரம் வரை எல்லா ஆலயங்களிலும் ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றது. 3வது வாரத்திலிருந்து உலகமெங்கும் கொடிய வியாதி என்று சொல்லக்கூடிய கொரோனாவானது பரவியது. அதன் மூலமாக அநேக ஆலயங்கள் அடைக்கப்பட்டது, அநேக ஆராதனைகள் முடக்கப்பட்டது, அநேகர் வேதனைப்பட்டோம். காரணம் என்ன? நம்முடைய பாவமாக கூட இருக்கலாம். இந்த ஆண்டு நாமும் கூட இந்த நாட்களிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் கிருபையாக ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே நமக்கு தெரிந்தவர்கள், நல்லவர்கள், நண்பர்கள் எத்தனை பேர், நம்முடைய இந்தியாவிலிருந்து கூட கிட்டத்தட்ட 1 கோடிக்கு அதிகமான பேர் கூட இறந்து விட்டதாக நாம் கேள்விப்படுகிறோம். நம்முடைய தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு நாளும் பாதிப்பின் அளவு என்று சொல்லி எண்ணிக்கை தொலைக்காட்சி வாயிலாக, செய்தித்தாள் வாயிலாக கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் கிருபையாக ஆண்டு நமக்கு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்து 2021 இந்த நாட்களையும் நாம் காணும்படியான நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன? மரித்தவர்கள் நம்மை விட மோசமானவர்கள் அல்லது நாம் அவர்கள் விட பரிசுத்தவான்கள் என்றல்ல, ஆண்டு நமக்கு காலங்களையும் கிருபையாக நமக்கு கொடுத்து வருகிறார். ஆண்டவர் சொன்ன உண்மையிலே இந்த மரம் இந்த வருடம் இருக்கட்டும், தனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் தரித்து போடுவோம் என்று சொல்லி ஆண்டவர் உண்மையிலே சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை குறித்து, என்னை குறித்து ஒரு நல்ல திட்டம் வைத்திருக்கிறார். என் மகன், என் மகள் நன்றாக வாழ வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும், அநேகருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை குறித்து, என்னை குறித்து ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த நாட்களிலே நாம் கேட்ட செய்தியிலே அதே குறிப்புகளை மீண்டும் சிறிது சுருக்கமாக பார்க்கலாம். அதில் 25வது வசனம் சொல்கிறது, பொய்யை களைந்துவிட்டு அவனவன் மெய்யை பேச கடவன் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நாம் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையை பேசுவோம், பொய்யை களைந்து விடுவோம். அதே அதிகாரத்திலே எபேசியர் 4:26 சொல்கிறது, கோபத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்லி. யாராக இருந்தாலும் சரி, அது காரணமான கோபமாக இருக்கலாம், காரணம் இல்லாத கோபமாக இருக்கலாம், எந்த கோபமாக இருந்தாலும்
விட்டு விடுவது நம்முடைய சரீரத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்ததாக 29 வசனம் சொல்கிறது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லி, தேவ விருத்திக்கு ஏதுவான பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை நாம் பேசுவோம். அடுத்ததாக அதிலே 31 வசனம் சொல்லுகிறது, அநேக துர்க்குணங்கள் வைராக்கியங்கள் கசப்புகள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். 32 வசனம் சொல்லுகிறது போல, இயேசு கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். என நாமும் கூட ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும், ஆண்டவருக்கு உண்மையாக வாழ வேண்டும். ஒரு பாடல் பாடுகிறது போல, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை என்று சொன்னது போல தெரிந்த ஒரு பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடலாம். வருவாய் தருணமிதுமே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வருவாய் தருணமிதுமே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன், வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன், வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார், வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பார், சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பார், உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்றே எழுதிடுவார், வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. 2021 ஆண்டிலே இந்த நாட்களை ஆண்டவர் நமக்கு தருணமாக கொடுத்திருக்கிறார். இன்றே இரட்சணிய நாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது போல, மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது போல, இந்த காரியங்களை நாம் விட்டுவிட்டு ஆவியின் கனிகள் என்று சொல்லி பவுலோடியா நமக்கு கற்பித்து கொடுக்கிறது போல, அன்பு சந்தோஷம் சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டிக் கொள்வது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இந்த பொய்யான காரியங்களை விட்டுவிட்டு ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தரித்து கொள்வோமானால் நமக்கு அநேக நண்பர்களாக மாறிவிடுவார்கள். தேவையில்லாத பகையாளிகள், தேவையில்லாத பகையிலே நமக்கு உறவினர்களாக இருக்கக்கூடிய பகையாளிகள் கூட நம்மிடத்திலே ஒப்புரவாகுவார்கள். என வேதத்தின்படி நாம் நடப்போம். எழுந்த நாட்கள் ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாட்கள். எனவே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த ஆண்டவரே, நான் விட்டுவிட வேண்டிய காரியங்கள் என்ன, என்னுடைய வாழ்க்கையிலே நான் இன்னும் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் ஜெபத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த ஆண்டவரே, நீர்தாம் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஒரு நீடிய சுக வாழ்வை நமக்கு நிச்சயமாக அருளி செய்வார். வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் சொல்கிறது போல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தனாக இருக்கட்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அருமையான பிள்ளைகளே, வேதவசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நம் ஆண்டவருக்கு சாட்சியாக ஆண்டவருக்கு பிரியமாக மாற்றும் பொழுது ஆண்டவர் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டளையிடுவார். ஒரு விசை தலை தாழ்த்து ஜபம் செய்வோம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, கிருபையாய் கொடுத்த இந்த நல்ல நாளுக்கு ஆக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, இப்படி வேதவசனம் சொல்லுகிறது போல, நாங்கள் பொய்யை களைந்து விட்டு உண்மையை பேச நீர்தான் எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா, கோபத்தை விட்டு விட்டு
நீடிய சாந்தத்தை பெற்றுக்கொள்ள நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்யும். கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் எங்களுடைய வாயிலிருந்து புறப்படாதபடி பரிசுத்தமான உமக்கு பிரியமான வார்த்தைகள் புறப்பட நீர்தாமே கிருபை சிதறல வேண்டுமாய் ஜெபிக்கிறங்க தாமே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கசப்புகள், தேவையில்லாத பாவ பழக்க வழக்கங்களை நீர்தாமே எடுத்து போட உதவி செய்தள வேண்டுமாய் ஜெபிக்கிறங்க தாமே. நீர் மன்னித்தது போல நாங்களும் கூட ஒருவரை ஒருவர் நாங்கள் நேசிக்க, ஒருவரை ஒருவர் நாங்கள் மன்னிக்க, நீர்தாமே எங்களை படைத்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற நீர்தாமே உதவி செய்தள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த செய்தியை கேட்கக்கூடிய அருமையான ஒவ்வொருவர் நீர்தாமே ஆசீர்வதியும், உள்ளத்திலே மெய்யான சந்தோஷத்தை தாரும். ஒவ்வொரு குடும்பத்திலே நீர்தாமே ஆசீர்வாதத்தை அருளி செய்யும். மெய்யான சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீர்தாமே கிருபை செய்யும்ப்பா. மீண்டுமாக ஜோஷுவா டிவிக்காக ஜெபிக்கிறோம். மென்மேலும் வளர்ந்த பிறகு எங்களுடைய தேசத்தில் மட்டுமல்ல அநேக வெளிநாடுகளிலும் சென்று அநேக மக்களுக்கு அது பிரயோஜனமாய் காணப்பட நீர்தாமே கிருபை செதல வேண்டுமான்னு ஜெபிக்கிறோம். மீட்பு இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.